டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பேங்க்வுட் சைடில் ப்ரொஜெக்டர் வந்து வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வெப்சைட்டில் வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குமா, இந்த வெப்சைட்டில் என்ன நமக்கு அட்வான்டேஜ் இந்த வெப்சைட்டில் வாங்கிறது மூலிமா, இங்கே வாங்குறதுல என்ன ரிஸ்க்கு, இந்த சைட்டில் நீங்கள் எந்த ப்ரொஜெக்டர் வாங்கினாலும் இப்போ வந்து இந்தியாவுக்கு ஷிப்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ அதுக்கான காரணம் என்ன, இந்த சைட்டில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, இந்த சைட்டில் வாங்குற ப்ரொஜெக்டர் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வர்றதுனால ஒழுங்காக அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேருமா, அலி எக்ஸ்பிரஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் என்ன பெரும்பாலான ரெஃபரன்ஸ், ப்ரொஜெக்டர் காஸ்ட்லி ப்ராடக்ட்ன்றதுனால அதுக்கு கஸ்டம் டியூட்டி ஏதாவது நம்ம கட்ட வேண்டியது இருக்கா, இப்படி எல்லா கேள்விக்கான விடையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெப்சைட்டில் வந்து நம்ம வாங்குறதுல ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மற்ற வெப்சைட் வர இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், சில ப்ரொஜெக்டர் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்துட்ருக்கீங்க வேன்போ T6 Max வந்து 22,000 சம்திங் உங்களுக்கு வருது, பட் இது வந்து எல்லா வெப்சைட்லேயும் அவைலபிள் கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கு மற்ற ப்ரொஜெக்டர் இப்போ 4,000 ஒரு ப்ரொஜெக்டர் காட்டுற பாருங்கள். ஸோ பிளிட்ஸ்வால்ஃப் ப்ரொஜெக்டரும் வந்து சூப்பராக இருக்குது, வேன்போவும் ரெண்டு ப்ரொஜெக்டர் பிராண்டுமே நல்லாயிருக்கு. இந்த ரெண்டு ப்ரொஜெக்டர் பிராண்டுமே இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேன்போ T2 Max பார்த்துட்ருக்கீங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக நிறைய ப்ரொஜெக்டர் வந்து விலை கம்மியாக இருக்குது, அது ஒரு ரீசன் இந்த வெப்சைட்டில் நம்ம ஏன் போய் வாங்கணும் அப்படின்றதுக்கு. உங்களுக்கு வெறும் ப்ரொஜெக்டர் தானா ப்ரோ அப்படின்னா கிடையாது, நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனுமே விலை கம்மியாக இருக்கும். 7,000, 10,000 உங்களுக்கு ஃபுல் HDலாம் வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 17,000 அப்படி வரும். பட் இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து இதை ஷிப் பண்ண மாட்டாங்க, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இப்போ வந்து ஏன் ஷிப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்கிட்ட நான் பேசி பார்த்தேன். ஸோ இப்போ கரண்ட்லி வந்து ஷிப்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு அவங்க வந்து ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கோவிட் ப்ரோட்டோகால்ஸ்னால ஒரு 3 வாரத்துக்கு வந்து ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எந்த ப்ரொஜெக்டர் வந்து இந்த வெப்சைட்டில் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து பர்டிகுலராக கிடையாது. இதுக்கான ரீசன் கொரோனாவில் இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து நிறைய வந்து அலோக் பண்ணுறது கிடையாது. மெயினாக இவங்க ஓடிட்டுருக்க ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆனதுனால அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து சேராது. 3 weeks அப்புறம் நம்ம வந்து எனேபிள்மெண்ட்டை பார்க்கலாம் இந்த வெப்சைட் மூலிமா, ஈஸியாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராடக்ட் டேமேஜ் ஆச்சுன்னா அப்போ தான் பைசா வரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து கஸ்டம் டியூட்டி வந்து பே பண்ணக்கூடாதுன்னா அவங்க அதுக்குமே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணும்போது எனேபிள் பண்ணி வச்சுருங்க. இதை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். கஸ்டமில் மாட்டிச்சு அப்படின்னா நம்ம பைசா நிறைய பே பண்ண வேண்டியது வரும். ஸோ நான் அதை வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வெப்சைட்டில் வாங்குறதுல இதுதான் ஒரு ரிஸ்க்கு ஆக்சுவலாக. அதேமாதிரி இன்னொரு விஷயம், நம்ம இந்த வெப்சைட்டில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு அதை வந்து சேரத்துக்கு எப்படியும் ஒரு 1 month ஆகிடும். உங்களுக்கு 2 weeks 1 month 2 months கூட ஆகிடும் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சேருது. இது டைரெக்டாக வெளிநாட்டிலேருந்து ஷிப் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து US பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வெப்சைட் இருக்குது. அலி எக்ஸ்பிரஸ்க்கும் இந்த வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து வருது. ஸோ நானும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில், கரெக்டாக வந்து ரீச் ஆகிடுச்சு. அதேமாதிரி உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் வாங்கினாலும் சரி, இந்த வெப்சைட்டில் வாங்கினாலும் சரி, கேஷ் ஆன் டெலிவரி சுத்தமாக கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்கள் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கார்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். மற்றபடி உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரொஜெக்டர் ப்ரைஸாக இருக்கட்டும், ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் ப்ரைஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு நீங்கள் இப்போ இந்தியாவில் வந்து இதே ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 10,990 காமிக்கிறது. காசு கம்மியாக ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்டர் வந்து எங்கே வாங்கலாம் ப்ரோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே நீங்கள் பேங்க்வுட்ன்றது உங்களுக்கான வெப்சைட்டாக இருக்கும். இல்லை ப்ரோ, நான் ரிஸ்க் எடுக்கலாம் விரும்பலை, எனக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேணும், அப்புறம் எனக்கு வந்து சீக்கிரம் வந்து ப்ராடக்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி நம்ம இந்தியன் இதில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து பர்டிகுலராக ரொம்ப சீப்பாக வந்து கிடைக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல் HD இந்த மாதிரி நிறைய ரெசல்யூஷன் இருக்கணும், தரமான ப்ராடக்ட் இருக்கணும். நான் வெயிட் பண்ணுறதுக்கு தயார்.
அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக போய் இந்த வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஸோ இந்த வெப்சைட்டில் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டில் போய் வாங்கலாம். பட் நான் சொன்ன ரிஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் வந்து ப்ரொஜெக்டர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த வெப்சைட்டை புதுசாக இப்போ தான் கேள்விப்படுறேன், இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல வீடியோ வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இது உங்கள் கார்த்திக். பை கைஸ், சியர்ஸ்.